ஒரு அம்மா நாலு குழந்தை மூணு குழந்தை ஏழு குழந்தைல பெத்துக்கிறாங்க. அப்போ ஏழு புது இருதயம் செஞ்சு கொடுத்துட்டாங்க, பதினாலு கிட்னி பதினாலு கண் செஞ்சு கொடுத்துட்டாங்களா, ஒத்துக்கிறீங்களா? ஒரு அம்மாவுக்கு மூணு குழந்தை நாலு குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை மலேசியாலே வேலை செய்யுது, இன்னொரு குழந்தை ஆஸ்திரேலியா வேலை செய்யுது, இன்னொரு குழந்தை ஜப்பான்ல வேலை செய்யுது, இன்னொரு குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, இன்னொரு குழந்தை வீட்லயே வேலை கட்டி இல்லாம உயிரை வாங்குது. எல்லா குழந்தையோட இருதயமும் உங்க அம்மா செஞ்சு கொடுத்தது தானே? யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மா நாலு இருதயம் அஞ்சு இருதயம் செஞ்சு கொடுத்துருவாங்களா? இந்த அம்மாவோட ரத்தத்தை வச்சு இந்த அம்மாவோட இருதயத்துல சின்னதா ஒரு ஓட்டை வந்துருமாமா? இது டாக்டர் போய் காமிச்சுனா ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு உங்க இருதயத்துல ஓட்டை இருக்குது, இதை ஒட்ட வைக்கணும், ஆபரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாரா? நான் கேக்குறேன், நாலு புது இருதயத்தையே செஞ்சு கொடுக்க தெரிஞ்ச உங்க உடம்புக்கு உங்க உடம்புல இருக்கிற ஒரு இருதயத்துல இருக்கிற ஒட்டு பீச வைக்கிறதுக்கு மட்டும் டாக்டர் வேணுமா? ஒரு கார் கம்பெனி மாசம் பத்தாயிரம் கார் செஞ்சு சேல்ஸ் பண்றாங்க. அப்ப அந்த கார் கம்பெனி கிட்ட லேபர், மெட்டீரியல், அதை உருவாக்குறதுக்கான ஸ்ட்ரென்த் எல்லாம் வசதி இருக்கும் இல்லையா? அந்த கார சின்ன ஓட்டையை போட்டு கொட்டை கொடுங்க சார், சார் இந்த காரை ஒட்டி வச்சு கொடுங்க கேட்டா எனக்கு தெரியாதுங்க, ஒட்டைக்கெல்லாம் தெரியாதுங்க சொன்னா சிரிக்கிற சிரிக்க மாட்டீங்களா? மாசம் ஆயிரம் கார் தயாரிக்கிற கம்பெனி கிட்ட அந்த ஓட்டை அடைக்கிறது சுலபம் தானே? அதே மாதிரி நாலு குழந்தை பெற்றுக்கிட்ட உங்களோட உடம்புல இருக்கிற அறிவு இந்த இருதயத்துல இருக்கிற ஒரு துணுட்டு ஓட்டையை மட்டும் ஒட்டி பேசிக்கிறதுக்கு எங்க போச்சு புத்தி? இதுக்கு ஒரு அஞ்சு காரணம் தாங்க, பெருசா இங்க போக வேண்டாம். அந்த இருதய ஓட்டை அடைக்கிறதுக்கு உடம்புக்கே தெரியும், அதுக்கு தேவையான ஒரு பொருள் உங்க ரத்தத்துல கெட்டு போச்சு. உங்க வீட்டுல ஓடு உடைச்சிருக்குங்க, உடஞ்ச ஓட்டை ஒட்டைக்கணும், அதுக்கு ஒரு எம்சிஎல் தேவைப்படுது. உங்க வீட்டுல எம்சிஎல் இருக்கு ஆனா கெட்டு போய் கிடக்கு, பத்து வருஷம் ஆச்சு வாங்கி இருக்கு, எம்சிஎல் வச்சிருக்கீங்க, எடுத்து ஒட்டாக்கிறீங்க, ஒட்ட மாட்டேங்க. இப்ப சொல்லுங்க, ஓட்டுல பிரச்சனையா, உங்க வீட்டுல பிரச்சனையா, இந்த ஒட்ட வைக்கிற பொருள்ல பிரச்சனையா, இது கெட்டு போச்சுங்களா பிரச்சனை? என்ன பண்ணுவீங்க நீங்க? நாளைக்கு கடைக்கு போயிட்டு வரும்போது ஒரு எம்சிஎல் வாங்கிட்டு வாங்க, ஓட்ட வைக்கணும் சொல்லுவீங்களா? அந்த மாதிரி இருதயத்துல ஓட்ட வந்தா அதை அடைக்கிறதுக்கு தேவையான பொருள் உங்க ரத்தத்தில் கெட்டு போச்சு. ரெண்டு, ஓடு உடஞ்சிருக்கு, அதை ஒட்டாக்கிறதுக்கு பொருளே இல்லை, என்ன பண்ணுவீங்க? எங்க ஏதாவது வாங்கிட்டு வாங்க, எப்படிங்க நான் ஒட்டுறது, கையை வச்சாங்க ஒட்டுறது அதை திட்டுறீங்களா? அப்ப பொருள் இல்லைங்கிறதால பிரச்சனை, ஓட்டுல பிரச்சனை இல்லை இல்ல? அதே மாதிரி இருதயத்துல ஓட்ட வந்தா இருதயத்துல பிரச்சனை இல்ல, அதை ஒட்ட வைக்க தேவையான ஒரு பொருள் ரத்தத்துல இல்லைன்னு அர்த்தம். ரெண்டு மூணு, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனிதனோட ஹைட் வெயிட் ரத்தத்துல அளவு இருக்கும் இல்லையா? நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தோட அளவு கம்மியா போனா இந்த ஒட்டு ஒட்டு வைக்கிற வேலை, நோயை குணப்படுத்துற வேலையெல்லாம் உடம்பு பண்ணாது. இது மூணு. நாலாவது, ஏற்கனவே சொன்ன மாதிரி மனசு கெட்டு போனா இருதய ஓட்டி அடையாது. ஒருத்தருக்கு கேஷ் ட்ரபிள், அப்படி நெஞ்சு வலிக்குது, ஆஸ்பத்திரி போறாரு, ஸ்கேன் பண்ணி பார்க்க டாக்டர், டாக்டர் சந்தேகம், ஸ்கேன் பண்ணி பார்க்கறாரு. நல்லா கேட்டுங்க, இந்த உதாரணம் புரிஞ்சு எல்லாம் புரிஞ்சிடும். அவர் ஒரு இருதயத்துல ஓட்டையே கிடையாது, ஏதோ கேஷ் ட்ரபிள். ஸ்கேன் ரிப்போர்ட் அங்க இருக்குது, நர்ஸ சொல்லிட்டேமா அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கோமான்னு சொல்றாரு. நர்ஸுக்கு வீட்டுல ஏதோ பெரிய பிரச்சனை, அவங்க ஏதோ ஞாபகம் தண்டு பண்ணிட்டாங்க, உங்க ரிப்போர்ட் போது பக்கத்துல வேற ரிப்போர்ட் இருந்திருக்கு, அதுல ஓட்டை இருந்திருக்கு, எடுத்து கொடுத்து கொடுத்துட்டாங்க. டாக்டர் தப்பு செய்ய தப்பு இல்ல, அவர் பாக்குறாரு, இங்க பாருங்கம்மா உங்க இருதயத்துல ஒரு ஓட்டை இருக்குது, திடீர்னு வந்திருக்குது, அதனாலதான் நெஞ்சு வச்சிருக்கு, நீங்க உடனே ஒரு ஆறு மாசத்துல ஆபரேஷன் பண்ணீங்க, இல்லைன்னா உயிர் காப்புன்னு சொல்றாரு. நல்லா கேட்டுங்க, இருதயத்துல ஓட்டையே இல்ல. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, நடக்கும் போது, சாப்பிடும் போது, குளிக்கும் போது, தூங்கும் போது, ஐயோ இருதயத்துல ஓட்டம் நினைப்பாங்களா? நினைச்சு 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 என்ன தெரியுங்களா, ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்லயே ஓட்டம் வந்துடும். ஓட்டை போட்டது யாரு? மனசு. மனசுக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க, மனதில் தான் நோய் இருக்கிறது, உடம்பில் கிடையாது. ஒருத்தருக்கு கை காலு உடஞ்சிச்சுங்களாம், ஒரு கதை. அவர் ஒரு வீட்டில் இருக்கிறார், படுத்து படிக்க இருக்கிறார், பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, ஒரு தனி வீடு காட்டுக்குள்ள. பக்கத்து ஊர்ல இருக்கவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க டெய்லி போய் உதவி செஞ்சு கொடுத்துருந்தாங்களாம். அங்க ஜன்னலு கதவு எல்லாம் அடைச்சு வச்சிருப்பாரு, அவரு பகல் நேரத்துல திறந்து வச்சிருப்பாரு, நைட் நேரத்துல ஒன்று வாங்கலாமா, அது கொஞ்சம் காட்டு பாதிங்கிறதுனால கொஞ்சம் அடைச்சு கதவு அடைச்சு வச்சிருப்பாங்க. இவர் என்ன பண்ணாராமா, எப்பவுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னால சொல்லுவாராமா, ஜன்னலை மட்டும் திறந்து வச்சுட்டு போங்க, காத்தோட்டம் வரணும் இல்லையா. ஒரு நாள் என்னாச்சாமா, ஜன்னலுக்கு தான் அடைச்சு வச்சுட்டு போயிட்டாங்களாமா ஃப்ரெண்ட்ஸுக்கு.
மூச்சு முட்டி உயிர் போற கண்டிஷனுக்கு வந்து அதை காப்பாத்திருக்காங்க. அப்ப என்ன சொல்லுவாராமா, டெய்லி நைட்டு உதவி செஞ்சுட்டு போகும்போது கதவை சாத்திடுங்க, ஜன்னல் கொஞ்சம் திறந்து வைங்க, அப்பதான் காத்தோட்டம் வரும், இல்லைன்னா உயிர் போயும் சொல்லுவாராமா. இப்படி சொல்லி சொல்லி என்னாச்சு, ஒரு நாள் ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டு ஜன்னலை திறந்து வைக்காம வீட்டுக்கு போயிட்டார். கதவை சாத்திட்டு கரண்ட்டு போயிடுச்சு இவருக்கு. அப்பதான் அஜய்யோ, ஜன்னலும் சாத்தியிருக்கு, கதவு சாத்தியிருக்கு, காத்தோட்டமே இல்லையே, சின்ன ரூம் உள்ள இருக்கிறமே, ஏற்கனவே நடந்த மாதிரி மூச்சு முட்டி இறந்து போய் பயம். எவ்வளவு பயம் இருக்கும், உயிர் மேல பயம். யாருமே இல்ல, கத்து கத்துன்னு கத்துறாரு, யாரும் வரல, என்ன செய்யறதுன்னு தெரியல, முடிஞ்சு போச்சு, கண்டிப்பா செத்து பேரும் முடிச்சுட்டாரு. அப்ப திடீர்னு ஐடியா வந்திருக்கு, பக்கத்துல சொம்பு இருக்கு, இரும்பு சொம்பு எடுத்து எதை பண்ணாரு, கண்ணாடி வந்து ஜன்னல், கண்ணாடி வந்து கண்ணாடி கதவு ஜன்னல் தூக்கி அடிச்சிருக்காரு. டமால உடஞ்சிருச்சு கண்ணாடி, அப்பா கண்ணாடி உடச்சாச்சு, கதவு திறக்க வேண்டியது படம் தூக்கிட்டாரு. காலை எழுந்திரிச்சு முடிச்சு பாக்குறாரு, உடஞ்சது ஜன்னல் கண்ணாடி இல்ல, பீரோ கண்ணாடி. இவரை நிம்மதியா தூங்கினாரு, நம்பிக்கை, கதவு ஜன்னல் உடைச்சாச்சு, காத்து உள்ள வருது, நான் சாக மாட்டேன். பாத்தீங்களா, இந்த நம்பிக்கை தான் எண்ணம் தான் உயிரோட வச்சிருக்கு. ஒரு நாட்டுல ஒரு ட்ரெயின் கண்டுபிடிச்சாங்கம்மா, அந்த ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடா ஓடுற ட்ரெயின், ரொம்ப ஸ்பீடு, உலகத்திலே ரொம்ப ஸ்பீடா ட்ரெயின், அது காடு மலை எல்லாம் ஏறி கடல் தாண்டி போற ட்ரெயின். இவ்வளவு ஸ்பீடா போகும்போது ஒருவேளை மலையிலையோ கடல்லையோ எங்காவது டிராக்ல இருந்து உடஞ்சு வெளியே விழுந்து உருண்டு விழுந்துருச்சுன்னா எல்லாம் உடஞ்சு போயிருமா, எல்லாம் செத்து போயிருவாங்களா? அதுக்கு என்ன பண்ணாங்களாமா, புல்லட் ப்ரூஃப்ல தயாரிச்சாங்களாமா. எவ்வளவு ஸ்பீடா போய் ஒருவேளை கவுந்து விழுந்தாலும், எத்தனை மலை மேல இருந்து உருண்டாலும், கண்ணாடி எல்லாம் உடையாம ஸ்ட்ராங்கா வச்சுட்டாங்க, உள்ள புஷன் கொடுத்துட்டாங்க, எத்தனை பேர் உருண்டாலும் உயிர் போகாத அளவுக்கு. அடுத்தது ஆக்சிஜன், ஒருவேளை உருண்டு விழுந்துட்டா காப்பாத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா, அதனால உள்ள இருக்க அத்தனை வந்து ஆக்சிஜன் உள்ள எக்ஸ்ட்ராலாம் கொடுத்துட்டாங்க. அங்க எழுதி வச்சிருக்காங்க, இந்த ட்ரெயின் வந்து சேஃப்டியான ட்ரெயின், இது வந்து எக்கால் ஆகப்பட்டது, இதை உடைக்கவே முடியாதுனால எவ்வளவு உருண்டு இருந்தாலும் உடையாது, தைரியமா இருங்க, வெளியே வர முடியாது, நீங்க ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வெளியே வர முடியாது, உடையாது. ஆனா இங்க ஒரு பட்டன் இருக்கு, அமுத்துனீங்கன்னா இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே 12 மணி நேரத்துக்கு ஆக்சிஜன் சப்ளை ஆகும், தைரியமா இருங்க, 12 மணி நேரத்தில் நாங்க வந்து காப்பாத்திக்குவோம், சேட்டலைட் ஹெலிகாப்டர் மூலம் மணி எழுதி வச்சிருக்கு. ட்ரெயின் போகுது, ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பயங்கரமான மழை, காட்டு பகுதியில் போகும்போது மழை வேறு கீழே விழுந்துருச்சு, எங்க விழுந்துச்சுன்னு தெரியல, இந்த மழையில ஹெலிகாப்டர்லாம் போய் கண்டுபிடிக்க முடியல, தேடுறாங்க 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 கிடைக்கல, கண்டுபிடிச்சிட்டாங்க எப்போ, 14 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுல போய் பார்த்தா அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு, டிசைன் பண்ணாருங்க ட்ரெயின், அவர் சொல்றாரு கண்டிப்பா இவங்க ஆக்சிஜன் இல்லாம செத்து இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. உடைக்கும் போது உள்ள ஆக்சிஜன் இருக்குது, ஆனா செத்து போயிட்டாங்க. அவர் சொல்றாரு கண்டிப்பா இவங்க சாகலையும் நடந்திருக்கு, மிராக்கள் நடந்திருக்கு, அடியும் படல, உள்ள ஆக்சிஜனும் இருக்கு, எல்லாம் செத்துட்டாங்க. எப்படி யோசிச்சு பார்த்தா அதிசயங்க, அங்க எழுதிக்கு இல்லையா, இந்த காத்து 12 மணி நேரத்துக்கு வரும்னு, இத படிச்சுட்டாங்க, தெய்வம் வந்திருக்காங்க, காத்து வந்திருக்கா, ஆக்சிஜன் வந்திருக்கா, கரெக்டா இந்த 11 மணி நேரம் வரைக்கும் தெம்பா வந்திருக்காங்க. அப்புறம் பயம் வந்திருக்கு, ஒரு மணி நேரம் தான் இருக்கு, காப்பாத்துறாங்களா மாட்டாங்களா, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இல்லாம போயிருவோம் நினைச்சு நினைச்சு கரெக்டா 12 மணி நேரம் ஆகும், இருக்கிறதே வீக்கால எடுத்துருப்பாரு இல்லையா, அவர் செத்து போயிட்டாரு, அவரு மனசால செத்து போயிட்டாரு. இதுல அதை பார்த்தோம்னா இதே மாதிரிதான் நாம சாவாயிரம், கண்ணு கண்ணு கூட ஒரு திறந்த எப்படி இருக்கும், இப்படி நினைச்சு நினைச்சு ஒவ்வொருத்தரா ஒருத்தர் செத்துருக்காங்க. ஆனா ஒரு காமெடி என்னன்னா, அந்த ட்ரெயின் 200 பேர் போற ட்ரெயின், இருக்கிற ஆக்சிஜன் 200 பேருக்கு 12 மணி நேரத்துக்கு, இருந்தது 60 பேர். இப்ப சொல்லுங்க 60 பேர் இருந்தா அது இன்னும் 24 மணி நேரத்துக்கு வந்துருக்குமாமா. படிச்சு அதை படிச்ச உடனே அந்த பயத்துல இறந்துட்டாங்க எல்லாரும், ஒவ்வொருத்தரா சாக சாக நாமளும் செத்து போய் நினைச்சுன்னு செத்து போயிட்டாங்க. சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, மனசுதான் எல்லாத்துக்குமே காரணம். நிறைய படிச்சவங்களை குணப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், படிப்பறிவே இல்லாதவங்களை சீக்கிரமா குணப்படுத்திடலாம். ஏன் தெரியுமா, படிச்சது அத்தனை தப்பு, இன்டர்நெட்ல புக்குல எங்க வேணா படிங்க, நோயை பத்தி யாரோ படிங்க, படிச்சு முடிச்சு ஒரு பயம் வரும் பாருங்க, அந்த பயம் தான் நோய், எங்கேயுமே தெளிவா ஒண்ணுமே இருக்காது. எவ்வளவு நிறைய படிச்சிருக்கீங்களோ அவ்வளவு தூரம் நோய் வந்துடும், உங்களுக்கு நம்பவே மாட்டாங்க.
படிப்பறிவுல என்ன பண்ணுவாங்க, சாமி நீங்க நல்லா இருந்த சாமி நான் பேசி முடிச்சோன்ன, படிப்பே இல்ல என்ன பண்ணுவாங்க, சாமி ரொம்ப நல்லா சொன்னீங்க சாமி, நோய் குணமாயிட்டு போயிடும், ரொம்ப படிச்சவங்க. ஓ இஸ் இட் ட்ரூ, ரெக்கார்ட்ஸ் இருக்கா, எம்டிஏல பர்மிஷன் வாங்கிருக்கியா, அப்ளிகேஷன் இருக்கா, வாட் இஸ் தி ப்ரூஃப், யூ ஹேவ் டு சப்மிட் சம் டாக்குமெண்ட்ஸ், பேச்சு தான் ஒண்ணு ஒண்ணு கிடையாது. அத்தனை பேரும் போங்க. பேப்பர்ஸ் எல்லாம் பேப்பர்ஸ் கேட்கறாங்க, பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் ஸ்பீச் கேட்டு முடிச்சாங்க, சரி என்ன ப்ரூஃப் பார்த்துதான் சொல்றதை செஞ்சு பார்க்க வேண்டியது, நீங்க தான் ப்ரூஃப். ஸோ படிச்சவங்க தாங்க பிரச்சனை, இப்போ படிக்கிறவங்க அத்தனை பேர் நல்லா தாங்க இருக்கிறாங்க, சௌக்கியமா நிம்மதியா இருக்கிறாங்க, மனசுல ஒரு பிரச்சனை இல்லைங்க. தூங்கும் பொழுது மட்டும்தான் நோய்கள் குணமாகுது, முடிச்சிருக்கும் போது நோய் பெருசா தெரியுங்களா, நைட்டு தூங்குறீங்கல்ல உங்களுக்கு மனசே இல்லை, நீங்க யாரு என்ன படிச்சிருக்கீங்க உங்க பேர்ல தெரியுமா, ஒண்ணுமே இல்லையா, உடம்பு என்ன பண்ணும், கடகடன்னு நோயில குணப்படுத்த ஆரம்பிச்சிருங்க, உடம்புக்கு இயல்பு நோயை குணப்படுத்துறது, ஆரோக்கியம் மட்டும்தான் தெரியும். நம்ம காலை எந்திரிக்கிறோமா, எட்டு மணி ஆச்சு, நம்ம பேர் என்ன, நம்ம எந்த ஊர்ல இருக்கோம், நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம எங்க வேலைக்கு போறோம், ஓ ஐ அம் எ டயபெட்டிக் பேஷண்ட், நான் டயபெட்டிக் ஆரம்பிக்கிறேன், ஐ அம் எ பிபி பேஷண்ட், நினைக்கிறீங்க பத்தியா, அப்பறம் பிபி ஆரம்பிக்கிறேன், பகல் ஃபுல்லா நான் கிட்னி ஃபெயிலியர் கண்ணு தெரியல நினைக்கிறீங்களா, நினைச்சு 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 நோய் பெருசாகிட்டே இருக்கும், நைட்டு படுத்து தூங்கணும் நோய் குணமாக ஆரம்பிச்சிடும், அதுக்குள்ள விடிச்சுட்டு மறுபடியும் எழுந்திரிச்சிடும், பகலில் மட்டும்தாங்க நோய் பெருசாகுது, நைட்டு நோய் கம்மியாகுது, காரணம் நைட்டு நமக்கு மனசு கிடையாது, மனதில் தான் நோய் இருக்கிறது. இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, எல்லாத்துக்கும் பிபி சுகர் டெஸ்ட் பண்ணுவோம், நார்மலா இருக்கும், நான் ஒரு பாம்பு தூக்கி மடியில போடுறேன் என்ன ஆகும், ஐயோ பாம்பு பயப்பட்டு பாருங்க, அடுத்த செகண்ட் பிபி சுகர் ஏறிதா, இப்ப சொல்லுங்க பிபி சுகர்ங்கிறது உடம்பு சம்பந்தப்பட்ட நோயா, புத்தி சம்பந்தப்பட்டதா, மனசு சம்பந்தப்பட்டதா, உங்க புத்தியில பாம்பு கடிச்சா விஷம் ரெக்கார்டு இருக்கா, இந்த ரெக்கார்டு மனசை கெடுத்து மனசு பயப்பட்டு பயப்பட்ட மனசுதான் சுகரையும் பிபி ஏத்திடுது, இனிப்பு சாப்பிட்டீங்களா உப்பு சாப்பிட்டீங்களா அப்படியே பிபி சுகர் ஏறிச்சு, இனிப்பு சாப்பிட்டா சுகர் ஏறு சொல்றாங்கல்ல, பாம்பா தான் சுகர் ஏறுது, பாம்பு இனிப்பா, அப்ப மனசுல நோய் இருக்கு, ஒரு ஒரு வயசு குழந்தைகிட்ட பாம்பு கொண்டு தலையில கட்டுங்க, அது பாம்புமா சிரிக்கும், சுகர் ஏறாது பிபி ஏறாது, ஏன் அந்த குழந்தைக்கு பாம்பு கடிச்ச விஷயம் தெரியாது, மன ரீதியா பாதிக்கப்பட்ட வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஓடும் போது குடிச்சு பாத்துருக்கீங்களா, சொல்லுவாங்க யானை பலம் அவனுக்கு, பத்து பேர் போய் பிடிச்சு விடுத்தோம் வரவே மாட்டேன், ஏன் முடியல, அவருக்கு மனசு கிடையாது. நிறைய கதைகளை படிச்சுக்கலாங்க, ஒரு பூதம் இருந்ததாமா, எல்லாருமே சண்டை போட்டாங்களாமா, ஜெயிக்கவே முடியலையாமா, கடவுள் போய் கேட்டாங்க, கடவுளே கடவுளே இந்த பூதம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியலன்னு கடவுள் சொன்னாராமா, அந்த பூதத்துக்கு மனசு இல்லை சொன்னாராமா, அப்புறம் அந்த பூதத்துக்கு வேற மனசு மூலியமா அதை கிரியேட் பண்ணி மனசு கிரியேட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்களாமான்னு கதையே இருக்கும், மனசுதான் பிரச்சனை, நினப்பு தான் பொழப்ப கெடுக்குதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, நம்புறீங்களா, இதை மட்டும் நம்புவீங்க, இன்னொன்று சொல்லுங்க நம்ப மாட்டீங்க, நினப்பு தான் பொழப்ப கொடுக்கும் நம்ப மாட்டோம், நினப்பு தான் பொழப்ப கெடுக்குன்னா மட்டும் நம்பிடுறோம், அப்ப அதே நினைப்பு வச்சு அந்த பொழப்பு ஜெயிக்க முடியுமல்ல, என்ன போல் வாழ்க்கைங்க, மனசுதாங்க காரணம், புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க, 40 வயதில் மார்பக புற்றுநோய் வரும் பெண்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்களா, எல்லாம் டிவி பேப்பர்ல படிச்சுட்டே இருக்கீங்களா, படிச்சுட்டே இருங்க, ஒரு பொண்ணு இருக்கும் 20 வயசு இருக்கும் படிக்கும், 40 வயதில் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வரும், எனக்கு 20 வயசு ஆச்சு போயிடும், அப்புறம் 20 வயசுல படிக்கும், இப்படி படிச்சுட்டே இருக்கும், படிச்சுட்டே இருக்குமா, திடீர்னு ஒரு நாள் பர்த்டே வரும், ஹாப்பி பர்த்டே டு யூ, உனக்கு என்னமா வயசு 40 ஆச்சு, உடனே பழைய ரெக்கார்ட்ஸ் அத்தனை கிரும்பி இறங்கும், அவ்வளவுதான் அன்னையில ஆரம்பிக்கும் மார்பக புற்றுநோய் வந்துடும், என்னந்தான் ஏன் 40 வயசு ஆனா மார்பக புற்றுநோய் வரணும்னு இருக்கா, யார அதை பத்தி நிறைய நினைக்கிறீங்க, வந்துருங்க நீங்க ஒரு ஆஸ்பத்திரியில போய் எனக்கு இந்த நோய் இருக்கான்னு சந்தேகமா இருக்கு டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா வந்துருச்சு, நான் போவோம்
நீ நினைச்சிட்டீங்களா வந்துடும். இப்படி டிவி நல்லது பண்றாங்க, நோயை பத்தி பேசி 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 பேசியே நோய்களை உண்டு பண்றாங்க. மூணு படம் வந்துச்சு, முற்பொழுது ஒரு கற்பனை, ஆரோக்கணம், இந்த மாதிரி படம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூணு படம் ஓடிச்சா ஒரு இல்ல, அதுல அவ்வளவு பிரமாவும் ஓடிச்சா, ஆனா எத்தனை விளம்பரம், எத்தனை கோடி விளம்பரம் பண்ண தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? பைபோலர் டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு சைக்காட்டிக் டிசீஸ பிரபலப்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்ட படம். அதுக்காக ஏற்கனவே எல்லா நாட்டிலையும் சப்ளை பண்ணிட்டு மருந்து மாத்திரையே இந்த நோயை பிரபலப்படுத்துறதுக்காக மீடியா சினிமா மூலமா கொடுத்துட்டு இருக்காங்க. 6 வருஷமா நான் பேசிட்டு இருக்கிறேன், எல்லா நாட்டுக்கும் போய் பேசிட்டு இருக்கிறேன், எல்லா டைரக்டரும் எனக்கு தெரியும், எல்லா சினிமா நடிகரும் தெரியும், எல்லா அரசியல்வாதம் தெரியும், எல்லாரும் போன் பண்ணிட்டாங்க. என்ன பண்றாங்க போன் பண்ணி, சார் டிவிடி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு, என் கொண்டாட்டிக்கு மூட்டு வலி போனால் இது தவிர வந்து கேட்கறது கிடையாது. இது நல்ல விஷயம் தானே, இவர் சினிமா படத்தை சொல்ல வேண்டியதானே, டிவியில் போட்டு காமிக்க வேண்டியதானே, ஏன் எல்லாம் நல்லா போயிட்டா? அப்போ கெட்ட விஷயத்தை பிரச்சாரம் பண்றதுக்கு நிறைய பணம் சப்ளை ஆகுதுங்க. கேன்சர் எய்ட்ஸ் அந்த காலத்துல கமலஹாசன் படத்து மூலமா, விஜயகாந்த் படத்து மூலமா காமிச்சிருந்தாங்க பாத்தீங்களா, முத்துராவ படத்து மூலமா, என்னது ஒரு நோயை பிரச்சாரம் பண்றதுக்கு தான் பயன்படுத்தினாங்க காசு கொடுத்து, குணப்படுத்துறதுக்காக சொல்லி தரல. அதே காலகட்டங்கள்ல ஒரு நோய் குணப்படுத்துறதுக்கும் நிறைய வயது தெரியுங்க, இதை சொன்னா எடுக்க மாட்டாங்க படம். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, மீடியாக்கள் அத்தனையும் வியாபாரிகிட்ட பணத்தை வாங்கிட்டு நமக்கு தப்பான விஷயத்த பிரச்சாரம் பண்ணிட்டு புரிஞ்சுக்கிட்டா போதும். மனதில் தான் நோய் இருக்கிறது, இதை கண்டுபிடிச்ச இந்த வியாபாரிகள் இன்டர்நெட், இமெயில், பேப்பர் மூலமா, சினிமா மூலமா, பத்திரிகைகள் மூலமா, கட்டுரைகள் மூலமா நம்ம மனசுல விதை வச்சுட்டு இருக்காங்க நோய் பத்தி விதை. ஆரோக்கியத்தை பத்தி நாம பேசி என்ன பண்றோம், அதை உடைச்சிட்டு இருக்கிறோம். எதை பத்தி அதிகம் பேசுறோமோ அதுவா நம்ம மாறிடுறோம். அப்போ ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு என்ன பேசிக்கிறோம், ஒரு ஃபங்க்ஷன்ல, அப்புறம் சுகர் எவ்வளவு வருஷமா இருக்கு எனக்கா, எனக்கு ஒரு 7 இயர்ஸா இருக்கு, எனக்கு 9 இயர்ஸ் இருக்கு சீனியர். இது என்ன சீனியர், வெக்கம் கட்ட போனது 9 வருஷமா நோய் இருக்கு வந்தா இப்போ ஃபேஷனா போச்சு ஒரு நோயை பத்தி பேசுறது, ஐ அம் டயபெட்டிக் பேஷண்ட், இது என்ன ஒரு பந்தா இவ்வளவு பந்தா, சார் ஐ அம் பிபி பேஷண்ட், உங்களுக்கு எனக்கு பிபி இருக்கு சொல்றதை பாத்தீங்கன்னா வாயில பெருமை இருக்குங்க. அவங்க மூஞ்சி பாருங்க, ஒரு நோயை பத்தி யாராவது பேசும்பொழுது அது பெருமைப்பட்டு பேசுறாங்க. அப்ப என்ன பண்ணுது, நோய் ஒட்டிக்குது, இவர் பெருமை போறாரு ஒட்டிக்குது. இதாவது பரவாயில்ல சார், உங்களுக்கு பேசுற பேச்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் உன்னோட அறுத்துட்டியா நீங்க கர்வ பைய, இல்ல இல்ல டிசம்பர் மாசம் 18ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். எதுக்கு அப்பாயின்மெண்ட், கருப்பை வெட்டுறதுக்கு பிக்னிக் போறீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கு, பேசல் வேற இல்ல. சில பேர் சொல்றாங்க அந்த கிழகத்தை வெட்டி எடுத்துட்டு, அதாவது கிழகமாவது கரும பையங்க உயிர் உருவாக்குற பைய வெட்டி எடுத்துட்டீங்கன்னா உடம்புல கரும்பு வெட்டி எடுக்கலாமா, சில அப்பண்டிக்ஸ் வெட்டி எடுத்தாச்சு, சில பேருக்கு எதுவுமே இருக்கிறது இல்லை, அப்பண்டிக்ஸ் போச்சு, கால்கட் எடுத்துருவாங்க, கருப்பை எடுத்துருவாங்க, எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. ஒரு 30-40 லட்சம் எப்படி பேசணும், என் கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சுங்க போச்சுங்க 30 லட்சம் போச்சுங்க, அது வார்த்தை கூட தான் வரணும், ஒரு 30-40 லட்சம் இருக்கும் சரியா வந்தாலும். அப்போ நீங்க எப்போ உங்க நோயை பத்தி பெருமையா பேசுறீங்களோ உங்க நோய் மட்டும் போகாதீங்க. என்ன போல் வாழ்க்கை, இனிமேல் உங்களை ஒரு நோயாளின்னு சொன்னீங்கன்னா அந்த நோய் ஒட்டிக்கும். யார் எப்போ எப்போ கேட்டாலும் நான் சௌக்கியமா சந்தோஷமா நிம்மதியா ஆனந்தமா இருக்கிறேன் சொல்லிட்டே இருக்கு பாருங்க, அப்படியே மாறிடுவீங்க. மனதில் தான் நோய் இருக்கிறது, புத்தியில் தான் நோய் இருக்கிறது, உடல்ல கிடையவே கிடையாது. இந்த புத்தி மனசு என்னமெல்லாம் சொல்றதோ எல்லாமே செய்யுங்க. நம்ம புத்திக்கும் மனசுக்கு முன்னால உடம்பு நாய் குட்டிங்க. இப்ப யாராவது யூரின் வருது அவங்களுக்கு, யாராவது ஆள்ல யூரின் போயிருக்கீங்களா, கிடையாது. 10 நிமிஷம் பிரேக்னா பாத்ரூம் போயிட்டு வரீங்களா, பாத்ரூம் குள்ள போனா மட்டும் யூரின் வருது, உடம்புல
எந்த சுச்ச குடிச்சு அப்பதான் யூனியன் வருது, எந்த சுச்சும் கிடையாது மனசுல அப்படின்னு வருதா? மூத்தா பிளேட்ல பிளேட் ஓபன் ஆகி கேட் ஓபன் ஆகி தண்ணி சுவையும் வெளியே வருதா? நினைச்சா குடிச்ச நிக்குதா? மடி விட்டா வருது விளையாட்டு எப்படி மனசுதான் காரணம் சுச்சா இருக்குது. அப்ப மனசை வச்சு ஒரு பிளேட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான் நோய் எப்படிதான் நினைச்சா வரும் நினைச்சா போதும். அதனால நாம எந்த அளவுக்கு நம்ம உடம்ப நம்புறோமோ அந்த அளவுக்கு நமது நோய்கள் குணமாகும். அப்போ இருதயத்துல யாருக்காவது ஓட்டையில் இருந்து இதை ஆப்ரேஷன் பண்ணாதான் ஒட்ட வைக்க முடியும் நம்பிட்டீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? உடம்பு நம்மளுக்கு அர்த்தமா? மனசு உடம்பு பிரிஞ்சு போச்சா? இப்ப உடம்பு ஓட்ட அடைக்காது, இறுதி ஓட்ட அடைக்காதுங்க. எப்ப உங்க டாக்டர் நம்பிட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் நம்பிட்டு ஆபரேஷன் பண்ணாதான் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சோ உடம்பு அந்த ஓட்டையை அடைக்கவே அடைக்காது. நீங்க கேட்கலாம், ஹலோ என்னங்க மனசால் நினைக்கலாம் அடைக்கும் அதோட அடைக்க வேண்டியது அடைக்காது. ஒரு ஹஸ்பண்டுங்க ஒரு பிரச்சனை உட்காந்துருக்காரு ஆபீஸ்ல, பெரிய பிரச்சனை சிக்கல், ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டே என்ன பண்றேன்னு தெரியலையே ஒன்றும் புரியலையே, ஒரு பெரிய புத்திசாலியை பார்த்து ஐடியா கேட்கணுமே அப்படின்ட்டு ஒய்ஃபை பற்றி பார்த்து ஒய்ஃப் இருக்கா பார்த்து உட்காந்துருக்காங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டு பொண்ணை கேட்கலாம் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஹஸ்பண்ட் திரும்பிட்டான்னு வச்சுக்கல, இந்த ஒய்ஃப் எதுவும் நினைப்பாங்க ஏன்னா என்னை பார்த்து புத்திசாலியாக திரும்பிட்டியா, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் எதுவும் நினைப்பாங்க, ஐடியா தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க போடி நல்லா அணுகப்பட்டு அடிபட்டு வருவீங்க அப்புறமா பார்த்துக்கிறேன். ஒய்ஃப் கூட அப்படிதான் நம்பிக்கை தான் சொல்லுவாங்க. இப்போ முட்டா உங்களுக்கு என்ன தெரியும் கேட்டு பாருங்க, பேசாம போய் அவார்டு வேலையை பார்த்து போயிட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்டு பார்ட்னர் தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட போயிட்டு உங்களால முடியுங்க உங்களுக்கு திறமை இருக்கு பிளீஸ் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும் கேட்டு பாருங்க, முடியாட்டி கூட முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வாங்க. திரும்பதான் போய் உங்களுக்கு என்ன தெரியும் கேட்டு பாருங்க, செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி உங்க புத்தியும் மனசும் உங்க உடம்பு மேல அந்த நம்பிக்கை வச்சாதான் அந்த ஒர்க் நடக்குங்க, இது நடக்காது இவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை. இந்தியால நேனோ டெக்னாலஜி அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க, நேனோ கார்டு அப்படின்னு இங்க வந்துச்சா தெரியல, ஒரு கார்டு வந்துச்சு பயங்கரமான விளம்பரம் பயங்கரமான சேல்ஸ், எந்த நோய் அதாவது குணப்படுத்திடலாம். எப்படி ஒரு கார்டு தருவாங்க ஏடிஎம் கார்டு மாதிரி ஹார்ட் கார்டு எவ்வளவு 10,000 ரூபாய், அப்புறம் மென்சஸ் கார்டு பிபி கார்டு சுகர் கார்டு எல்லாமே கார்டு தான். என்னன்னு கேட்டா அதை குணப்படுத்துற வைத்தியம் அந்த கார்டு நான் கடிச்சிட்டோம் வாங்கிட்டு போங்க, மூட்டு வலி இருக்கா ஆர்த்தோ கார்டு வாங்கிட்டு போடுவாங்க 5,000 ரூபாய் வாங்கிட்டு போய் டெய்லி மூட்டு மேல வச்சுக்கிட்டு 3/4 மணி நேரம் டெய்லி மூட்டு மேல வைக்கணுமாமா, ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா ஹார்ட்ல 3/4 மணி நேரம் டெய்லி வைக்கணுமாமா, கணக்கில் ப்ராஜெக்ட் வைக்கணுமாமா, எல்லாத்துக்கும் எல்லாமே குணமாயிருச்சுங்க, எல்லாரும் ஒரே ஆச்சரியம் எல்லாம் கார்டு தானே வாங்கிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா நினைச்சு, கார்டு ஒன்றும் நோயை குணப்படுத்தல, டெய்லி 3/4 மணி நேரம் அந்த மூட்டை நினைச்சிட்டே இருந்தா குணமாயிருக்கும், அதுக்கு 10,000 செலவு பண்ணி கார்டு வாங்கி வச்சுட்டு பாக்குறீங்க அவ்வளவுதான், சும்மா பார்த்தா சரியா போயிடும் என்ன. அப்புறம் என்னாச்சு, அந்த கம்பெனி எல்லாம் வித்து 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 கடைசியா ஆச்சு எல்லாத்தையும் வச்சு ஜெயில போட்டாங்க. இப்போ இந்த கம்பெனியே இல்ல, ஏகப்பட்ட கோடிக்கணக்கான ஊழல் பண்ணாங்க பாருங்க, சும்மா சொல்ல நம்ப மாட்டாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு தான் போனோம். நம்பிக்கை தான் எல்லாமே, மனசு புத்தியும் எப்போ உடம்பு நம்புதோ அப்போ நோய்கள் குணமாகுது. அப்ப இருதய ஓட்டைய உங்க உடம்பு அடைக்கும்னு நம்பி சும்மா இருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கை போய் நோய் குணப்படுத்துமா? அவ்வளவுதான், இது மனசு. அடுத்த அறிவு, நம்ம உடம்புக்குள்ள அறிவு இருக்கா அது கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்ப இறுதி ஓட்டை அடைக்க தேவையான அறிவு கெட்டு போயிருந்தாலும் ஓட்டை அடையாதா? 5 காரணங்கள் அவ்வளவு பிடிச்சு போச்சு. அப்ப இறுதி ஓட்டைங்கிறது என்னது, இறுதி சம்பந்தப்பட்ட நோய் கிடையாது. ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போயிருந்தா, ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் இல்லாம போயிருந்தா, ரத்தத்தின் அளவு கம்மியா அதிகமா இருந்தா, மனசு கெட்டு போயிருந்தா, அறிவு கெட்டு போயிருந்தா நம்புறீங்களா? இந்த 5 ஒழுங்குபடுத்துறது எப்படின்னு சொல்லி கொடுப்போம். இதை யார் ஃபாலோ பண்றீங்களோ இறுதி ஓட்டை தானா அடையும், ஆபரேஷன் தேவையில்லை. அப்பாடா இவர் இறுதி ஓட்டை பத்தி சொல்லி முடிச்சுட்டாரு, இனி கண்ணு காது மூக்கு கிட்னி கணக்கு எலும்பு நரம்பு சதை கருப்பில் கட்டி கிட்னி கல்லு இதை பத்தி எல்லாம் பேசுவார்னு யாராவது நம்பி உட்கார்ந்துருந்தீங்கன்னா நல்லா ஏமாந்து போறீங்க. ஏன்னா ஒருத்தருக்கு வேற வேற நோய் இருக்குமா? சரி நம்ம நோய் பத்தி பேசுவார்னா பேச மாட்டாங்க. ஏன் ஏற்கனவே சொன்னேன் உலகத்துல மொத்தம் 4,448 நோய் இருக்குன்னு,
ஒவ்வொரு நோய் பத்தியும் அரை மணி நேரம் பேசணும்னா எனக்கு 2210 மணி நேரம் வேணும். எங்க போறது? ஒரு லாஜிக்கான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. இறுதி ஓட்டை பத்தி ஏன் நிறைய நேரம் பேசுறதுன்னா, இது ஒண்ணு புரிஞ்சா உங்களுக்கு எல்லா நோயை பத்தி புரிஞ்சிருங்க. இறுதி ஓட்டை என்பது இறுதி சம்பந்தப்பட்ட நோய் இல்ல, அஞ்சு காரணம் புரிஞ்சிருச்சா அவ்வளவுதான். இது புரிஞ்சா இனிமே தனித்த நோய்களை நீங்க கேட்கலாம் வேண்டாம். கண்ணு காது மூக்கு கிட்னி கணைய உடம்புல எந்த உறுப்புல எந்த நோய் வந்தாலும் அந்த உறுப்பை குணப்படுத்துறதுக்கு நமது உடம்புக்கே தெரியும். அதுக்கு தேவையான ஒரு பொருள் கெட்டு போச்சு இல்லாம போச்சுங்கிற இந்த அஞ்சு காரணம் தான் தவிர உறுப்புகளில் நோய் கிடையாது, ரத்தத்தில் தான் நோய்.